ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் நம்ம இன்றைக்கு வந்து தேங்காய் பாறை கட்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இந்த பாறை மீன் பார்த்திங்கன்னா ரெண்டரை கிலோ இருந்தது கிலோ நானூறுரூவா போட்டு கொடுத்தாங்க ஆயிரரூபா ஒரு மீன் வந்து ஆயிரரூபா அந்த மீன் ஃபுல்லாக ரெண்டரை கிலோ மீன் பாறை மீனை பொறுத்தளவுக்கு குடல் வந்து அதில் அதாவது வேஸ்ட்டு நிறைய இருக்காது அழுக்குகள் நிறைய இருக்காது இதே இது கொடுவா மீன் அசல் கொடுவா மீன்லாம் பார்த்திங்கன்னா அதில் ஸ்டஃபே நிறைய இருக்கும் களவா மீனில் அதில் உள்ள குடல் அந்த இறப்பை இதெல்லாமே நிறைய இருக்கும் இந்த மீனை பொறுத்தளவுக்கு நம்ம மீன் வாங்கினோம் அப்படின்னா ஒரு நூறு கிராம் நூற்றம்பது கிராம் அளவுக்கு தான் நமக்கு வந்து வேஸ்ட்டு போகும் மீது எல்லாமே நமக்கு வந்து வந்துடும் அதெல்லாம் பார்க்கணும் ஒரு மீன் வாங்கும்போது நானூறுபா கொடுத்து வாங்குறோம்னா நமக்கு இதில் வேஸ்ட்டு நிறைய போகாது அப்படின்னா அது வந்து நல்ல ஒரு மீன் தான் அதுவும் இல்லாமல் ருசியான மீன் இப்போ தேங்காய் பாரை வந்து வஞ்சர மீனை விட ருசியான மீன் வஞ்சர மீனுக்கு ஐஸில் வச்ச ஒரு வஞ்சரம் மீனுக்கு நம்ம வந்து ஒரு அஞ்சு பாயிண்ட்டு போடுறோம் அப்படின்னா தாராளமாக வந்து பாறை மீனுக்குலாம் அந்த தேங்காய் பாறை மீனுக்கு பத்து பாயிண்ட் போடலாம் என்னை பொறுத்தளவு கண்ணாடி பாறையை விட வந்து இந்த தேங்காய் பாரா நல்லாயிருக்கும் ருசியாக இருக்கும் அதுவும் அவியலுக்கு ஃப்ரைக்கு குழம்புக்கு நம்ம ஊர் ரெசிபி எல்லாத்துக்கும் ஒரு மீன் செட்டாச்சுனாலே அது நல்ல நல்ல மீன் தான் ஏன்னா நம்ம வந்து நல்லா இல்லை அப்படின்றதுக்காக ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் ஆவோ அல்லது வந்து வேறு ஒரு கட்லட்டோ மனக்கெட்டு ஒரு ரெசிபியை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் ஈஸியாக ஒரு கறி பண்ணுறோம் ஒரு அவியல் பண்ணுறோம் ஒரு ஃப்ரை பண்ணுறோம் அதுலேயே அந்த மீன் ருசியாக இருக்குன்னா நமக்கு சத்துக்கள் அப்படியே முழுமையாக கிடச்சிருந்தானே அதுவும் இல்லாமல் பாறை மீன்களை பொறுத்தளவுக்கு சின்ன பாறை மீன்கள்லேருந்து பெரிய பாறை மீன்கள் வரைக்கும் எல்லாமே தினம் சாப்பிட தகுந்த மீன் தான் அதில் ருசியான பாறை ருசி இல்லாத இருக்குது ஏன் வந்து சென்னையில் எல்லா பாறை மீனையும் ச தேங்காய் பாறைன்னு சொல்கிறாங்கன்னு தெரியலை தயவுசெய்து அவங்க அந்த பேர்களை கரெக்டாக சொன்னால் நல்லாயிருக்கும் வாங்குகிற ஜனங்களுக்கு எந்த பாறையை கேட்டாலும் நீங்கள் போய் கேட்டு பாருங்கள் உடனே தேங்காய் பாறைன்னு தான் சொல்லுவாங்க நானே நிறைய இடத்துல கேட்டுட்டு கடந்து போவேன் அதனால் ஒவ்வொரு பாறைக்கும் ஒரு ருசி இருக்கும் ருசியை பொறுத்து வில இருக்கும் அதேபோல் பாறை மீன்களை எல்லாம் எப்பவுமே பகுதி தனியாக பகுதி தனியாக ஸ்லைஸ் பண்ணி வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா இந்த வயிற்று பகுதி தலைப்பகுதி இதெல்லாம் குழம்பு பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும் வயிற்று பகுதியெலாம் குழம்பு பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும் அதே போல் அந்த முதுகு பகுதியை நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு அவியல் பண்ணுறதுக்கு இதுக்குலாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சின்ன பாறை இதே சின்ன சைஸ் பாறைன்னா கிலோ இரநூறுபா இரநூற்றி ஐம்பது ரூபா தான் இருக்கும் பெரிய சைஸ் கண்ணாடி பாறையாக இருக்கலாம் இல்லை தேங்காய் பாறையாக இருக்கலாம் அல்லது லாஸ்ட் டைம் நம்ம போட்ட மாதிரி அந்த சேங்கட பாறை அந்த குடந்தல பாறைன்னு சொன்னாங்களே அது இந்த மாதிரி நல்ல ருசியான பாறை வகைகள்லாம் உங்களுக்கு வந்து அது ரேட்டு வந்து கிலோ நானூறுபா அந்த ரேட்டில் தான் இருக்கும் நானூறுபா நானூற்றி ஐம்பது ரூபா அந்த ரேட்டில் தான் இருக்கும் அதை விட கம்மியாக இருக்காது எப்போவுமே அதை விட விலை ஐம்பது ரூபா கூட தான் செய்ய ஒழிஞ்சு குறையாது அதனால் நீங்கள் வலையை வச்சு வித்தியாசம் கண்டுபிடிச்சிக்கலாம் இதே இது தோல்பாறை மீன்லாம் பார்த்தீங்கன்னா கிலோவே நூற்றி ஐம்பது ரூபா நூற்றி எழுபது ரூபா அப்படி தான் இருக்கும் அது சுடுறதுக்கு அல்லது வந்து கருவாடு போடுறதுக்கு தான் அந்த தோல் பாரம் மீன் நல்லாயிருக்கும் சென்னையில் வந்து அது தோல் பாறைன்னு சொல்கிறாங்க ஊர்களில் அதை கட்டா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதே போல் பாறை தலை குழம்பு வந்து எது கூடமே அடிச்சிக்க முடியாது அதாவது ஒரு ஒரு இந்த பாறை தலை குழம்புலாம் வச்சோன்னா ஒரு பத்து பேருக்கு தாராளமாக குழம்பு வைக்கலாம் அந்தளவுக்கு அதில் ஸ்டாக் நல்லா இறங்கும் நிறையவே கரி பண்ணலாம் குறிப்பாக இந்த தேங்காய் பாறை மீனை சொல்லணும்னா நடுமுல் மட்டும்தான் இருக்கும் நல்ல சதைப்பற்றுள்ள மீன் கிலோ நானூறுபா தான் எல்லாராலையும் வாங்கக்கூடிய ஒரு மீன் நல்ல டேஸ்டியான மீன் நம்ம ஊர் கறி வகைகளுக்கும் ஃப்ரைக்கும் சூட்டபுளான ஒரு மீன் இந்த மாதிரி இந்த பாறை மீனில் உள்ள நன்மைகளை சொல்லிக்கிட்டே போகலாம் இப்போ இந்த ரெண்டு பாறையும் தெரிஞ்சுப்பீங்க இந்த வீடியோலேயும் நான் வந்து லிங்க் வந்து அந்த லிங்க் எடுத்து வைக்கிறேன் அந்த சேங்கட பாறை விட்டுனோல்ல அந்த லிங்க்கை எடுத்து வைக்கிறேன் நீங்கள் இந்த பாறையை பார்த்துட்டு நீங்கள் அந்த பாறையை பாருங்கள் அப்போ வித்தியாசம் தெரியும் சேங்கட பாறைக்கும் இந்த தேங்காய் பாறைக்கும் உள்ள வித்தியாசம் தெரியும் கண்டிப்பா இன்றைக்கு உங்க எல்லாருக்கும் வீடியோ பிடிச்சிருக்கும் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க வீணாக்காம சாப்பிடுங்க மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம் பாய்